சென்னை ராமாபுரத்தில் வங்கியில் கடன் கட்டு தவறியதை மறைத்து அபார்ட்மெண்ட் வீடுகளை லீஸுக்கு விட்டு பணத்துடன் உரிமையாளர் தலைமறைவானதால் 11 குடும்பங்கள் நடுத்தருவிற்கு வரும் அவலம் ஏற்பட்டுள்ளது. அதிரடியாக நுழைந்த அதிகாரிகள் உடனே வீடுகளை காலி செய்யும்படி நெருக்கடி கொடுத்ததால் வீடுகளை பூட்டு போட்டுக் கொண்டு குடித்தனக்காரர்கள் உள்ளே இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமாபுரம் ராயலா சாலையில் உள்ள இந்த ஏஜேஎஸ் டவர்ஸ் என்ற அபார்ட்மெண்ட்டை ஜஹாங்கீர் என்பவர் வங்கியில் கடன் வாங்கி கட்டியுள்ளார். வாங்கிய கடனை கட்ட தவறிய அவர் அபார்ட்மெண்ட்டின் 11 வீடுகளையும் 10 முதல் 15 லட்சம் வரையில் லீஸுக்கு விட்டு கிட்டத்தட்ட 1,25,00,000 வரை பணத்துடன் தலைமறைவாகியுள்ளார். இந்த நிலையில் திடீரென ஒரு நாள் அபார்ட்மெண்ட் ஜப்தியானதாக நோட்டீஸ் ஒட்டிய வங்கி சத்தமில்லாமல் அதை ஏலத்தில் வேறொருவருக்கு விற்றுள்ளது. ஏலத்தில் வீட்டை வாங்கியவர் உடனே காலி செய்யும்படி நெருக்கடி கொடுக்க திக்குமுக்காடி போன 11 குடும்பங்களும் ஜஹாங்கீரிடம் பணத்தை திருப்பி கேட்டுள்ளனர். அதற்கு அவர் பணத்தை தர முடியாது, உங்களை கொன்றுவிடுவேன் என மிரட்டல் விடுத்துள்ளார். இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் ஜஹாங்கீர் மீது நடவடிக்கை எடுத்து தங்கள் பணத்தை மீட்டு தருமாறு காவல் நிலையம் முதல் கமிஷனர் ஆபீஸ் வரை புகார் கொடுத்தும் ஒன்றும் நடக்கவில்லை. இதற்கிடையே சட்ட போராட்டத்தில் புதிய உரிமையாளருக்கு ஆதரவாக தீர்ப்பு வர மதுரவாயல் தாசில்தார் மோகன் தலைமையிலான குழு வீட்டை பூட்டி சீல் வைக்க அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துள்ளனர். அப்போது வீட்டை பூட்டி கொண்டு உள்ளேயே இருந்த குடித்தனக்காரர்களுக்கு எங்கள் பணத்திற்கு யார் பொறுப்பு என கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் 15 நாள் அவகாசம் கொடுத்து அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர். இந்த நிலையில் லீஸுக்கு கொடுத்த பணத்தை திரும்ப கொடுக்காமல் ஓடிப்போய்விட்ட ஜஹாங்கீரை பிடித்து எங்கள் பணத்தை வாங்கி கொடுக்க யாரும் இல்லை என அபார்ட்மெண்டில் வசிக்கும் தேவேந்திரன் என்பவர் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். எங்க பணத்தை வந்து நாங்க மீட்டு கொடுக்க சொல்லி எல்லாருக்கிட்டையுமே வந்து மனு கொடுத்துருக்கோம். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன், கமிஷனர் ஆஃபீஸு, ஜாயின்ட் கமிஷனர் ஆஃபீஸ் எல்லாருக்கிட்டையுமே மனு கொடுத்துருக்கோம். இதுவரையிலுமே வந்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. எங்கள் பணத்துக்கு யாருக்குமே இதுவரையிலும் எந்த ஒரு சொல்யூஷனும் கொடுக்கல. எனவே அவர் மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டு அவர் வந்து இமீடியட்டாக எங்கள் பணத்தை வந்து மீட்டு தரணும்னு கேட்டுக்கொடுத்தோம். இதனை அடுத்து பேசிய ஷான்ஷிகா என்பவர் பணத்தை வாங்குவதற்கு ஃபோன் செய்தால் ஜஹாங்கீரும் ஃபோனை எடுப்பதில்லை. அதே சமயம் எங்கள் நிலையை புரிந்து கொள்ளாமல் வங்கி அதிகாரிகள் இழிவாக நடத்துவதாகவும் புலம்பினார். பேங்க்ல போனா எங்களை ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணி அனுப்புறாங்க. ஓனர்கிட்ட போனா அவர் போன் எடுக்க மாட்டா ஓடி ஒளிஞ்சிடறாரு சார். எங்க எங்க தான் போக சொல்றீங்க சார்? எங்களுக்கு எங்களோட எங்களை இப்போ ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னன்னா எங்களுக்கு எப்படியாவது எங்கள் பணத்தை மீட்டு கொடுத்து நாங்கள் கிளம்பி போயிடும். இந்த வீடு எங்களுக்கு தேவையில்லை, இது எங்கள் ஓன் ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. 6 கோடிக்கு மேல் மதிப்புள்ள இந்த வீட்டை 3 கோடிக்கு ஏலம் விட்டதில் கனரா பேங்க் மேனேஜருக்கும் தொடர்பு உண்டு என அபார்ட்மெண்ட் குடித்தனக்காரர்களில் ஒருவரான விஷால் குற்றம் சாட்டுகிறார். மிஸ்டர் சைலேந்திர பாபு சாருக்கு சொல்கிறேன் சார், நீங்கள் முயற்சி எடுத்து உங்கள் கீழே ஆஃபீஸர்கிட்ட சொல்லி இதை எடுத்து சீக்கிரமாக அந்த ஆள் அரெஸ்ட் பண்ணுங்கள். யார் ஜாங்கீர் அரெஸ்ட் பண்ணுங்கள். வாங்கின வீரனை கூப்பிட்டு விசாரிங்க. வீடு வித்தோன்னு விசாரிங்க, வீடு வாங்கினு விசாரிங்க. நடுவில் அந்த பேங்க் மேனேஜர் விட்டா பார்த்தீங்களா, இங்கே ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டான் பாருங்க பெங்களூருக்கு, அவனையும் விசாரிங்க. இது உண்மை இது போய் ஆக மொத்தத்தில் எங்கள் காசு 1.25 கோடி எங்களுக்கு வரணும் சார். 6 கோடி 50 லட்சம் சொத்தை 3.25 கோடிக்கு பேங்க்காரை விற்றுக்கிறான். அப்போ கண்ணை மூட்டி எவனதான் வாங்குவான்? ஆசை பேராசை வாங்க முக்கியம் கிடையாது. ஆனால் பேங்க்காரனுக்கு 40 லட்சம் பணம் கொடுத்துறாங்க பேங்க் மேனேஜருக்கு. பேங்க் மேனேஜர் பேசி செட்டிங் பண்ணி இந்த கார் லோனை முடிச்சு கொடு, எனக்கு இந்த வீடு எடுத்து கொடுத்துரு, நான் உனக்கு 40 லட்சம் தரேன், 40 லட்சம் 50 லட்சம் கொடுத்து அந்த ஆள் மேனேஜர் மாறி இப்போ பேங்க் பெங்களூரில் இருக்கிறான். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.